In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகில் உள்ள கூத்தானூரில் சரஸ்வதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. தமிழ் புலவர் ஒட்டக்கூத்தர் இங்கு வாழ்ந்ததாலும் அவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டதாலும் இந்த ஊர் கூத்தானூர் என அழைக்கப்படுகிறது. கல்வி கடவுளாக கருதப்படும் சரஸ்வதி அம்மனுக்கு தமிழகத்திலேயே இங்குதான் தனி ஆலயம் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு கூத்தானூர் சரஸ்வதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. மேலும் ஆயுத பூஜையை முன்னிட்டு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பு இந்த ஆலயத்திற்கு வந்து சரஸ்வதி அம்மனை வழிபட்டு விட்டு பின்பு பள்ளியில் சேர்ப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெற்றோர்கள் குழந்தைகளுடன் இங்கு வந்து குவிந்துள்ளனர். அவர்கள் நோட்டு, பேனா முதலியவற்றை வாங்கி சென்று சரஸ்வதி அம்மனிடம் வைத்து வழிபட்டு அர்ச்சனை செய்து வருகின்றனர். சரஸ்வதி பூஜை இன்றைய தினம் அம்பாளுடைய திருப்பாதத்தை தரிசனம் செய்வது விசேஷம். விஜயதசமி அன்று சிறு பாலகர்களுக்கு அக்ஷராபியாசம் என்று சொல்லக்கூடிய தானியத்தில் அக்ஷரம் எழுதி அதன் பிறகு பள்ளிச்சாலைக்கு செல்வது விசேஷம். இதனை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.